சுப்ரேனி. சாரி, குட் மார்னிங். இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் ஃபோர். 11th மேட்ச் பார்த்துருக்குறோம். எக்ஸசைஸ் 10.5, 1 மார்க் கொஸ்டின். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, தென் ஃபைண்ட் அ பாயிண்ட் அட் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் படி எந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜரா, ஆர் போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜரா, ஆர் போத் ஆர் இர்ரேஷ்னலா, ஆர் ஒன் ரேஷனல் ஒன் இர்ரேஷ்னலா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஹியர் யூ ஆர் கிவன் த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருடைய டிஃப்ரென்சியேஷன் 2x, தென் மைனஸ் 3 இன்டு எக்ஸுடைய டிஃப்ரென்சியேஷன் 1. திஸ் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் கிவன்? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் கிவன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன? 2x மைனஸ் 3. இந்த சைடு கொண்டு வா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3, ஆட் பண்ணால் மைனஸ் 5, அது வராது. ஸோ தட் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ப்ளஸ் 2 இந்த சைடு வந்தால் மைனஸ் 2, ஏன்னா ஆஃப் அண்ட் ஐம் கம்ப்டிங் மிஸ்டேக் இன் சைன். யா ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ என்ன? திஸ் ஒன், திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஏபிசி. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்படின்னா இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் என்ன? 25 மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, தென் சியோட வேல்யூ 3 பை 2 பிராக்கெட் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது அழைச்சிக்கலாம். ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 12, தென் ஹோல் பை இங்கே என்ன இருக்குது 2. ஸோ ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 பை 2. ரூட் ஆஃப் 13 இதெல்லாம் வரப்போ கண்டிப்பாக இது என்ன நம்பர்? இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ த ஆப்ஷன் ஃபார் திஸ் போத் ஆர் இர்ரேஷனல். நான் ரூட் ஆஃப் 13 ஒரு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஹியர் கொஸ்டின் நம்பர் 4. For question number 4, the answer is both are irrational. So this one is the correct one. Root of 13 varappa irrational number. Appa vigitha mura engal. Vigitha mura engal appadi irukku. Irandume vigitha mura engal. Ena plus or minus irukkliya. So plus edukrappum root of 13 irukum. Minus edukrappum root of 13 irukum. Root of 13 vandave that is irrational number. விகித முறா எண்கள். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஒன். நான் கொஸ்டின் நம்பர் 5. இப்போ y ஈக்குவல் டு 1 பை a மைனஸ் இஜெட், அதுக்கப்புறம் dz பை dy ரெசிப்ரோக்கல் பண்ணணும், தலையில் கொண்டு வரணும். dy பை dx வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 5ல y ஈக்குவல் டு 1 பை a மைனஸ் இஜெட். ஸோ dy பை ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த இது இங்கே வருது நியூமரேட்டர், இந்த லெட்டர் வந்து இங்கே டினாமினேட்டர். இதுக்கு என்ன அர்த்தம்? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட். இதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். ஸோ இதை நமக்கு ஏற்கனவே தெரியும், 1 பை எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். பட் இந்த கொஸ்டினில் நமக்கு இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 பை a மைனஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர். நான் வேணால் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, ஃபார்முலா படி நமக்கு ஒரு மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் ஆயிரும்.
பட் அது எப்படி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் எக்ஸாம்பிள் நோ நீடு. இங்கே ஒய் ஈக்குவல் டு 1/a-z, தேர்ஃபோர் ஒய் டாஸ் டிஒய் பை இது எல்லாமே ஒன்று தான். இதை மேலே கொண்டு போ, a-z ஹோல் பவர் -1, பவரில் வர 1 மேலே கொண்டு போனீங்கன்னா -1. ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1, ஸோ இன்ட்டு ஒரு -1, ஏன்னா இங்கே இஜெட் இருக்கா, ஸோ -z-னுடைய டிஃபரன்சியேஷன் என்ன, -1. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே வரும் என்ன வரும், 1/a-z ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லி வரும். பட் எக்ஸாம்பிள் நீ வந்து டைரக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அடிச்சுட்டேன், ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து இங்கே என்ன இருக்கு, a-z ஹோல் ஸ்கொயரா, a-z இங்கே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது a-z ஹோல் ஸ்கொயர், இது பவர்ல இருந்தால் -2 வந்தா. ஃபார் த ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 கொடுத்துருக்கு. ஆப்ஷன் 1 என்ன, இது a-z ஹோல் ஸ்கொயர் ஆன்சரு. பவர் இங்கே மேலே போகிறப்ப -2 வருமே, கொஸ்டின் கரெக்ட் ஒன்லி. பட் இங்கே இங்கே என்ன கேட்டுருக்கு, டிஇஜெட் பை டிஒய், நான் அதை கவனிக்கல பிகினிங்கில் நான் சொன்னேன் அப்புறம் மறந்துட்டேன். ஸோ டிஇஜெட் பை டிஒய் அப்படிங்கிறப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ a-z ஹோல் ஸ்கொயர் by 1, ஸோ by 1 only 2 சைட், ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஒன். நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் y ஈக்குவல் டு காஸ் ஆஃப், இதில் வந்து ப்ராக்கெட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் வருது. ஸோ இந்த கொஸ்டின் தான் ஒரு கான்செப்ட் வந்து இன்னர் ஃபங்க்ஷன், அதை கவனமாக ஞாபகத்தில் வச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி. இது கூட நமக்கு தேவை. ஸோ ஹியர் யூ ஆர் கிவன் y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, ஸோ டிஃப்ரென்சியேஷன் என்ன, y டேஸ் அல்லது dy பை dx எப்படியானாலும் எழுதிக்க. ஸோ dy பை dx ஈக்குவல் டு காஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் இல்லையா, ஸோ மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதுவோம். பட் இந்த இடத்துல என்ன இருக்கு, சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டைரெக்டாகவும் பண்ணிடலாம், இல்லாத இந்த மாதிரி எழுதியும் பண்ணேன். இப்போ நான் டைரெக்டாக பண்ணி காமிக்கிறேன், இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் கொடுப்போம். இது சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வை, கியர் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். டிபை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர், தென் இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, 2 எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா, ஸோ 2 சைன் எக்ஸ் இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் பண்ணும் இல்லையா, சைன் எக்ஸினுடைய இன்ட்டு டிபை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ், சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னா சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1, இந்த ஃபார்முலா படி வரும் இன்ட்டு இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டிபை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இந்த மாதிரி போடணும். ஸோ 2 சைன் எக்ஸ் பார்க்கல ஆன்சர் வருதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 சைன் எக்ஸ், சைன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். சைன் இன்ட்டு இங்கே வந்து ஆட் டிஒய் பை டிஎக்ஸ் ஆட் எக்ஸ் ஈக்குவல் டு
root of 5 by 2. So minus sign exponent one in there. Okay, 5 by 2 the whole square. Okay. Sin squared x in the area. Sin squared x have been in the other. இப்போ நான் சொன்ன மெத்தட் வரும். பட் இங்கே வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் வேறு, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து வேறு. இந்த ரெண்டும் வேறு வேறு, நாட் ஈக்குவல். இந்த ரெண்டும் ஈக்குவல் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர். சைன் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய டிஃபரன்சியேஷன் என்ன எழுதுவோம், காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிவை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ன்னு இருந்துன்னா சைன் எக்ஸ் அப்படின்னு இருந்திருந்தால் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனால இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர் தென் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் டூ எக்ஸ். இப்போ வந்து அட் திஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் சைன் இங்கே என்ன வரும், ஃபைவ் பை டூ இல்லையா. இங்கேயுமே ஹோல் ஸ்கொயர் வரணும். அண்ட் தென் காஸ் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ. ஏதோ மிஸ்டேக் பண்ணுறதுன்னு. கரெக்டு தான், நான் இந்த ரூட்டை வந்து பார்க்குறேன். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூன்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹியர் ஆல்சோ ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் சைன் ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூ ஹோல் ஸ்கொயர்னா வெறும் ஃபைவ் பை டூ இன்ட்டு காஸ் ஃபைவ் பை டூ இன்ட்டு இங்கே வந்து ஃபைவ் அப்படின்னு சொல்லி டூ டூ கேன்சல் ஆகுது. ஸோ மைனஸ் வாட் இஸ் சைன் ஃபைவ் பை டூ ஒன்னு, சைன் நைன்டி ஒன், காஸ் ஃபைவ் பை டூ ஜீரோ. ஸோ ஜீரோ இன்ட்டு சம்திங் டோட்டலாக ஜீரோ. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஜீரோ. சாரி, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.